வேதாரண்யத்தில் 1000 ஜோடி கண்களுக்கு மேல் தானம் பெற்று 4000 பேருக்கு பார்வை வழங்கியிருக்கின்றனர் அப்பகுதி அரிமா சங்கத்தினர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வேதாரண்யத்தில் செயல்படும் அரிமா சங்கம் கடந்த 1998 முதல் சுற்றுவட்டார பகுதிகளில் உயிரிழந்தோரின் கண்களை தானமாக பெற்று அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒருமுறை நிர்வாகிகள் மாறினாலும் கண் தானம் பெறுவதில் போட்டி போட்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் முதல் ஜனவரி முதல் வாரம் வரை 101 ஜோடி கண்களை தானமாக பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். ஒரு ஊர் தலைவரா போய் பார்த்து அவங்க அந்த கண் தானத்தை நீங்க செய்யுங்க சொல்லி அவங்கள்ட்ட பேசி, அதுவும் இல்லாம கூலர் பாக்ஸ் கடை, பூ கடை எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம். முதல்ல கூலர் பாக்ஸுக்கு தகவல் வந்துடும், உடனே எங்கள்ட்ட அவங்க தகவல் சொல்லுவாங்க. நேரடியாக நாங்கள் போய் அவங்கள்ட்ட மூவ் பண்ணி கண் தானத்தை எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண் தானத்தை எடுக்கும்போது, இப்போ நாங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு போன வாரத்தில் இங்கே தஞ்சாவூர் பக்கம் வண்டலுங்கிற ஊரில் போய் கண் தானம் எடுத்தோம். கண் தானம் போக்குவரத்தே கிடையாது, அவ்வளவு தண்ணி மழை. 20 நேரத்துக்குள் கண்களிலிருந்து எடுக்கப்படும் கருவிழிகள் சிறிய பிளாஸ்டிக் கூலர் பாக்ஸுக்குள் ஐஸ் கட்டிகள் கொண்டு நிரப்பி பாதுகாக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். கண் தானம் பெறுவோர் வீடுகளில் அரிமா சங்க நிர்வாகிகள் தானம் கொடுத்தவருக்கு பூமாலை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு கண் தானம் செய்ய வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை தருகின்றனர். வேதாரண்யம் அரிமா சங்கத்தில் 12 கண் தானம் எடுத்துட்டு வர்றேன். எத்தனை எப்போ கூப்பிட்டாலும் இந்த பகுதிகளுடைய கண் தானம் எடுக்கிறதுனால தான் மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரி கொண்டு கொடுத்து விட்டு வந்தேன். இப்போ அவங்க பிரான்ச்சி கும்பகோணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே கொண்டு கொடுத்துறது ஈஸியாக இருக்குது. எந்த நேரம் கூப்பிட்டாலும் இந்த வேதனை அறிமுகம் கண்ணை எடுக்கிறது நான் தான், 12 நான் தான் எடுக்கிறதும் கொண்டு கொடுக்குறது நான் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்துருக்கேன். இந்த பகுதியில் யார் இருந்தாலும் ஒன்றே எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, நான் தான் இந்த கண்ணுடைய தானம் எடுக்கிறது நான் தான் கொண்டு கொடுக்குறது நான் தான். கருவிழியின் மேலடுக்கு கீழடுக்கு என பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் பொருத்தப்படுவதால் ஒருவரிடமிருந்து எடுக்கப்படும் கண்களால் 4 பேர் வரை கண் பார்வை பெறுகிறார்கள். இந்தியாவில் மட்டும் சுமார் 70 பேர் பார்வையற்றவர்களாக உள்ளனர். ஒரு ஆண்டுக்கு தேவையான 100,000 கருவிழிகளில் கண்தானம் மூலம் பெறப்படுவது வெறும் 22,000 மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை செய்த வேதாரண்யம் லைன் சங்கம் கண் தானத்திலும் முழுமுயற்சி மேற்கொண்டு 1070 ஜோடி கண்களை தானமாக பெற்று 4000 பேருக்கு கண்ணொளி கிடைக்க செய்த சேவை பாராட்டுக்குரியது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் மாணிக்க வாசகம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவேரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.